ஓம் சாய்ராம், நற்பவி, நான் மாரிமா சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று நம்ம எல்லாம் சாய் சீல் சேனலில் வியாழக்கிழமை அன்று காலையில் எடுத்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. சத்குருவுக்கே உரிதான இந்த நாளில் அவருக்கு அழகாக சந்தன அலங்காரம் பண்ணி காலையில் பூஜையை ரொம்ப எளிமையான முறையில் செய்து முடித்துட்டேன். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பாபாவுடைய சிலைகள் எல்லாம் வைத்திருப்போம் இல்லையா, அந்த பாபா சிலைகளுக்கு நம்ம எளிய முறையில் எவ்வளவு அழகாக அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்றதே நான் வந்து ரொம்ப தெளிவான முறையில் உங்களுக்கு வீடியோ பதிவு எடுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அபிஷேகம் செய்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து பாபா மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் அள்ளி வழங்குவார். எப்போ நம்ம அபிஷேகம் செய்கிறோம், பாபாவுடைய பூஜை செய்கிறோம் அப்படின்னா பாபாவுடைய ஆரத்தி பாடல் போட்டுட்டு பாடுங்கள். இல்லை உங்களுக்கு பாட தெரிஞ்சால் பாடுங்கள். நான் வந்து 108 முறை பாபாவோட ஸ்லோகம் சொல்லி போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. அதை அழகாக ஓட விட்டுட்டு நான் வந்து இந்த பூஜை செய்ய ஆரம்பிப்பேன். சுத்தமான தண்ணியில் அதில் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் ஜவ்வாது, பச்சை கற்பூரம், சந்தனம், திருமஞ்சனை பொடி இல்லைன்னா கலசப்பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிஷேக பொடி அப்படின்னாலே நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. இதில் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க. வெட்டி வேர் இருந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே கூட கொஞ்சம் கூடுதல் சிறப்பு. பன்னீர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதோட கொஞ்சம் மலர்களையும் போட்டு அந்த தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை கொண்டு முதல்ல நம்ம வந்து பாபாவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருப்போம் இல்லையா, அதை முதல்ல தொடச்சி எடுத்து அதுக்கப்புறமா இந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். மனசார ஓம் சாய்ராம் மட்டுமே கூட சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு அழகாக பாட்டு பாட தெரியும், பாபாவுடைய ஆரத்தி பாடல் தெரியும் அப்படின்னா அழகாக பாடிக்கிட்டே பாபாவிற்கு அபிஷேகம் செய்து முடிங்க. இந்த அபிஷேகம் செய்யும்போது நீங்கள் எதையுமே கேட்காதீங்க. எந்த வேண்டுதலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் பாபாவை வணங்கி பாருங்கள். அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாக உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பாபா அள்ளி கொடுப்பாருங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதை நடக்கலையே ஏன் பாபா ஏன் பாபான்னு அவரை எப்போவுமே தொல்லை பண்ணாதீங்க. நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு பாபாவுக்கு மட்டுமே தாங்க தெரியும். அவர் எல்லாம் தெரிந்த அந்தரியாமி இல்லையா, சத்குரு. அவர் நம்மளை எப்போவுமே தன் கண்ணுக்குள்ளே வச்சு தான் பார்த்துப்பார். அவரோட பக்தர்களை என்றைக்குமே கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ விட மாட்டார். இந்த மாதிரி அபிஷேகம் வாரத்தில் ஒரு நாள் பண்ணால் போதுமானது. அதுவும் வியாழக்கிழமை நேரத்தில் செய்கிறது ரொம்பவே சிறப்பானது. காலையோ மாலையோ அது உங்களுடைய விருப்பம் போல் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதற்கு ரொம்ப சிரமமோ ரொம்ப கஷ்டமோ தேவையில்லைங்க. அதே சமயம் உங்கள் வீட்டில் எத்தனை பாபா சிலைகள் இருந்தாலும் அத்தனை பேரையும் அழகாக ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் அழகாக இந்த அபிஷேகம் செய்து முடித்திடலாம். நீங்களே பார்ப்பீங்க, எங்கள் வீட்டில் 4 பேர் இருப்பாங்க. 4 பேரும் 4 திசையிலிருந்து எப்படி எவ்வளோ அழகில் வந்து எனக்கு சேர்ந்தாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தர் வரும்போதும் ஒரு மிராக்கல் பண்ணிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பதிவே கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய இல்லை மட்டும் இல்லைங்க, எல்லாருடைய வீட்லேயும் பாபா நம்ம வீட்டுக்கு வராருன்னா ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணிட்டு தான் அவர் வந்து நம்ம வீட்டுக்கு வருவார். அது வந்து எல்லாருடைய மனசுக்கும் ரொம்ப சிலிர்ப்பை தரும். பாபா தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அவருடைய இன்னொருத்தருடைய வீட்டுக்கு போக முடியும். நம்ம நினைத்தால் போய் பாபாவுடைய ஃபோட்டோவோ சிலையோ வாங்கிட்டு வந்து நம்ம வைத்து வழிபாடு செய்ய முடியாது. அவரே நம்ம இல்லம் தேடி வருவார். இன்னும் ஒன்று என்னன்னா, சச்சரித புக்கில் பாபா வாழ்ந்து கொண்டிருக்கிறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்போ நீங்கள் பாபாவுக்கு பூஜை செய்தாலும் சச்சரித புக்கை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதற்குமே ஆரத்தி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. என்னிடம் சச்சரித புத்தகமும் இருக்குது, ஷீரடி தெய்வம் புத்தகமும் இருக்குது. பாபா கொடுத்த பாகியம் அது. 2 புத்தகமும் வைத்து அழகாக ஆரத்தி எடுத்து முடிச்சிட்டேன். பாபாவின் மனம் குளிர இந்த அபிஷேகம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை குளிரும்படி பாபா செய்வார் என்று நான் சொன்னேன் இல்லையா. அதே போல் காலையில் நான் இந்த அபிஷேகம் செய்து ஆரத்தி எடுத்து பூஜை செய்து முடித்தேன். அன்று எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை பாபா எனக்கு கொடுத்தாரு. அதனால தான் சொல்கிறேன், பாபாவுக்கு இந்த மாதிரி எளிமையான முறையில் பூஜைகள் செய்கிறது அவர் ரொம்ப ரொம்ப விரும்புவார். அதற்காக நான் பால் அபிஷேகம் செய்ய வேண்டாம் என்று சொல்லலை. நீங்கள் வந்து இப்படி வேண்டிக்கோங்க, பாபா என்னுடைய வேண்டுதல் நிறைவேறினதும் ஏழை எளியவர்கள் யாராச்சும் இருப்பாங்க, ரோட்டோரமெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 பால் பாக்கெட், 1 லிட்டர் 2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்துட்றேன் பாபா, என்னுடைய வேண்டுதலை நல்லபடியாக முடிச்சு கொடுங்கன்னு இப்படி வேண்டி பாருங்க. ஏன்னா பாபாவுக்கு உணவுப் பொருட்களை வீணடிப்பது ரொம்பவே விரும்ப மாட்டார் அவர், உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால தான் நான் சொல்கிறேன். அதையும் தாண்டி உங்களுக்கு பாபாவுக்கு பால் அபிஷேகம் செய்து பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா தாராளமாக செய்யுங்க.
கூடவே சேர்த்து தேனும் சேர்த்து அபிஷேகம் செய்து அந்த பாலும் தேனும் பன்னீரோடு அந்த பாலை அருகி பாருங்களேன், அப்படியே அமிர்தம் போல இருக்கும். நானுமே அந்த மாதிரி ஒரு முறை அபிஷேகம் பண்ணியிருக்கேன். பால், தேன், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்து அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நீங்கள் அருந்தி பாருங்களேன், அவ்வளோ அமிர்தம் போல இருக்கும். பூஜையை ரொம்ப சிறப்பாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எப்போவுமே இருக்கிற சமையல் வேலை தாங்க. காலையில் தோசை, சட்னி, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் செஞ்சுருந்தேன். பசங்க சாப்பிட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ வெயில் காலம்ன்றதுனால நிறைய நீர் சத்துள்ள காய்கறி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் இந்த பீர்க்கங்காய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது போல் பிஞ்சு காய் கிடைச்சிதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கூட்டு செஞ்சோம் அப்படின்னா குக்கரில் கொஞ்சமாக சிறுபருப்பை கழுவி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காவை சேர்த்துக்கிட்டு ஒரு வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக உப்பு காரம் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு பூண்டு தட்டி போட்டு தாளிச்சேன்னா சூப்பராக கூட்டு ரெடி. பொரியலுக்காக வந்து ஒரு வாழைக்காவை வறுத்திருந்தேங்க. ஆனால் இதுதான் எங்கள் லஞ்சு சாப்பாடு. என்னோடய ஓரகத்தி என்ன பண்ணான்னா களியும் கருவாட்டு குழம்பும் கொண்டு வந்து கொடுக்குறா. என்னம்மா நீ இன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்குற, இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துட்டு நம்ம செஞ்ச கூட்டம் வாழைக்காவும் வச்சு சாப்பிட்டேன். அதுவே வந்து நல்லாவே இருந்தது, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் இல்லையே பாபாவுடைய மிராக்கல்ஸ் அப்படின்னு, ரொம்ப ரொம்ப மெய்சிலிருக்கும் ஒரு அனுபவம் கொடுக்குற இந்த மிராக்கல் வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் பாபா வந்து எவ்வளோ அழகான ஒரு முறையில் நம்மளையே நம்பி இருக்கிறவங்களுக்கு பாபா எவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்களே இதை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. நான் ஒரு பொருள் வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க மீஷோவில். அது என்ன அப்படின்னா ஊதுவத்தி தான் போட்டிருந்தேன். ஒரு ஒரு கவர்லேயும் பார்த்திங்கன்னா 50 இருந்துச்சு, 60, 30 அப்படின்னு இருந்தது. 5 வெரைட்டியில் இருந்தது. நான் பார்த்ததும் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, சரி ஒரு முறை ஆர்டர் போட்டு பார்ப்போம். ரிவ்யூலையுமே வந்து நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போடுறோம், நல்லா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். பொருள் பார்க்க தரமாகவும் குவாலிட்டியாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஒன்று ஒரு ஒரு கலரில் இருந்தது. சரி இதை நம்ம ஏற்றி பார்த்தா தான் அதோடய வாசனை எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும்ல. நம்ம ஈவினிங் ஏற்றிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதை ரிவ்யூ சொல்கிறேன். இன்னொரு விஷயம் தமிழையில் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டில் இருக்கிற சாமி சிலைகளுக்கு நம்மளே வந்து அழகாக ட்ரெஸ்ஸு தச்சு போட்டு அழகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், நான் வந்து டெய்லருன்றதுனால எல்லா வெரைட்டியான துணி கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. எப்படியுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு பிளவுஸ் பிட்டுன்றது இருக்கும், எல்லாமே தைக்க மாட்டோம், ஒரு சிலது எடுத்து வச்சுருப்போம்ல. அந்த மாதிரி இருக்கிற பிளவுஸ் பீட்டில் நீங்கள் ஒரு 4-5 ட்ரெஸ் கூட அழகாக தச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எங்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ட்ரெஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், ரொம்ப நாளாவது தைக்கணும் அப்படின்னு. சரி இன்னைக்கு தைக்கிறத நம்ம வந்து அழகாக வீடியோ எடுத்து கொடுப்போம். யாராவது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற சாமி சிலைக்கு செஞ்சு தச்சு போடுவாங்க இல்லையா, அதனால தான் வந்து இதை ஒரு வீடியோ பதிவாக கொடுக்குறேன். எல்லா ட்ரெஸ்ஸுமே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி சிலைகளுக்கு ஏற்றது போல் உயரத்துக்கு மட்டும் அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து இது மிஷின் இல்லை அப்படின்னாலுமே கூட கையிலே கூட நீங்கள் தச்சிடலாம். இந்த ஓரம் மட்டும் ஓரம் அடிச்சிட்டேன். ஃப்ளீட் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் அந்த சாமி சிலைகளுடைய இடுப்பு சைஸுக்கு ஏற்றது போல் அழகாக வந்து இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா கீழே வந்து பாவாடை வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டம்தான், கீழே வந்து லேஸ் வச்சு தைக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய கற்பனை திறனுக்கு. நீங்கள் எப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அழகாக வந்து இதை செய்து முடித்திடலாம். இதை வந்து நம்ம கடையில் வாங்க போகிறோன்னு வைங்களேன், ஒரு ட்ரெஸ் குறைஞ்சது 30 ரூபாய் இல்லைன்னா 40 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. அதே சமயம் வந்து நம்ம கையால் நம்ம தச்சு சாமிக்கு போடும்போது அதில் கிடைக்கிற ஆனந்தம் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கே புரியும். அதை ட்ரெஸ் அழகாக தச்சு போட்டு பூ வச்சு நம்ம அழகு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு பெண் குழந்தை இல்லாத குறைய இப்படி நான் எங்கள் வீட்டில் இருக்கிற மீனாட்சி அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி பார்க்கறது நான் ரொம்ப விருப்பமாக செய்வேன். இந்த ட்ரெஸ் போடலாமா, இன்றைக்கி இந்த கலரில் ட்ரெஸ் தச்சு போடலாமா அப்படின்னு நான் ஒன்றொன்றா செய்து அழகு பார்ப்பேன். இப்போ கீழ் பாவாடையே நம்ம தைச்சிட்டோம். மேலே தைக்கிற இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் அளவு எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடித்து ஃபோல்ட் பண்ணி தைச்சிருங்க. இந்த பிசிறு தெரிகிற மாதிரி இருக்குல்ல, அதற்கு மேலே நம்ம ஒரு லேஸ் வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து பார்க்க அழகாக இருக்கும். 2-3 லேஸ் வந்து எங்கிட்ட இருந்தது சின்ன சின்னதாக, எந்த லேஸ் வந்து செட் ஆகுது அப்படின்னு பார்த்து தான் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன்.
இதை ஒரு 5 இல்லை ஒரு 10 நிமிஷம் கூட போதுங்க, ரொம்ப நேரம்லாம் டைம்லாம் எடுக்காது. ஒரு நான் ஒரு கால் மணி நேரத்தில் 5 ட்ரெஸ் வந்து தச்சு முடிச்சிட்டேன். ஒரு பேட்ச் மாதிரி தப்பேன், ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக இந்த ட்ரெஸ் போடுவேன், அதுக்கப்புறம் ஒரு அடுத்த மாதம் வந்து வேறு ஒரு கலர் ட்ரெஸ்ஸில் வந்து நான் தச்சிருவேன். ஜாயின் பண்ணுறதுமே கூட ரொம்ப ஈஸி. பாவாடையோட லென்த்தில் நடுவில் வச்சு தைக்காமல் இந்த பக்கமாக பாருங்கள் கொஞ்சம் தள்ளி தைச்சோம் அப்படின்னா அப்போ தான் அந்த மேல் மாறாப்புக்கு போடும்போது வந்து கரெக்டாக வரும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதை தச்சு முடிச்சுட்டு கீழே மட்டும் சின்னதாக ஒரு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன், அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இது வந்து நான் அன்னபூர்ணி தாயாக இருக்காங்க எங்கள் வீட்டில், அந்த அம்மாவுக்கு தான் இதை தச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்து இன்னொரு கலர் எடுத்திருந்தாலே அந்த கலருமே வந்து ஒரு ப்ளூ கலர் நல்லா இருந்தது, காப்பர் வந்து பார்டர் போட்ட மாதிரி கடகடன்னு அதையுமே தச்சிட்டேன். நீங்கள் நினைக்கலாம் நீ டெய்லராக இருக்கம்மா அதனால் வந்து உங்ககிட்ட கலர் கலரில் துணி இருக்குது நீ தச்சிட்ற அப்படின்னு, அப்படி இல்லை. நீங்களுமே கூட டெய்லர் கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்து நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிட்டு துணியெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் கொடுப்பாங்க. நீங்கள் அழகாக வந்து நீங்களே கொண்டு வந்து கையார அழகாக தச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி சிலைகளுக்கெல்லாம் போட்டுடலாம். பொதுவாகவே சாமி சிலைகள் வந்து ஓரளவுக்கு கைப்பிடி அளவுக்கு மேலே இருக்குது அம்மன் சிலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு தான் வந்து அம்மன் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு முன்னாடி நானுமே கூட மீனாட்சி அம்மன் வந்து ரொம்ப நாளாக வந்து அப்படியே வச்சு தான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் வந்து மீனாட்சி அம்மனுக்கு தச்சிருக்கேன், நல்லா இருக்குல்லங்க, அழகாக. இது ஒரு டிசைன் ஒரு ட்ரெஸ்ஸுலேருந்து கட் பண்ணது, ரொம்ப நாளாக அப்படியே வச்சுருந்தேன், கண்டிப்பாக வந்து இதை சாமிக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக தச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து நான் எடுத்து வைக்கிற ட்ரெஸ் இந்த கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன் ரொம்ப நாளாக, அதை தான் வந்து இப்போ நான் தச்சிக்கிட்டு இருக்கேன். அன்னபூர்ணி தாயாருக்கு வந்து 3 ட்ரெஸ் தச்சிருக்கேன். இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைஞ்சிடுச்சு, இது வந்து மீனாட்சி அம்மனுக்கு நான் தச்சிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது. எப்படா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லென்த்து வந்து அதிகமாக வச்சு தச்சிருக்கேன், கீழே வந்து அப்படியே ஃப்ரில் போல் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தச்சு போட்டிருந்த ட்ரெஸ்ஸுங்க. இங்கே பாருங்கள் ஸ்டோன் வச்சு தச்சிருக்கேன், கீழே வந்து இந்த ஒட்டியானம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு லேஸ் மட்டும் கொடுத்துட்டு அது பார்க்க இன்னுமே வந்து நல்லா இருந்தது. மீனாட்சி அம்மனோட அழகை சொல்லவே வேணாம், அவங்களோட கொடி இடையும் அவ்வளோ வம்சமாக அழகாக இருப்பாங்க. இந்த அன்னபூர்ணி சிலை வந்து என்னோடய ஓரகத்தி வாணி வந்து என்னோடய வீடு கிரகப்பிரவேசத்துக்காக எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க அன்னபூர்ணி அம்மா, அப்படியே சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. இப்போ நான் வந்து மீனாட்சி தாயாருக்கு தான் வந்து முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்க போகிறேன். போடுறதுமே கூட 2 வகையாக இருக்குது, நம்ம எப்படி புடவை கட்டுமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளீட் வச்சு போட்டுட்டும் கட்டிடலாம், அப்படி இல்லைன்னா அதை எடுத்து இந்த பக்கம் மாறாப்பு மாதிரி எடுத்துகிட்டு வந்து 2 அதாவது ப்ளவுஸ் போட்ட மாதிரி இருக்கும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த இதை எடுத்துகிட்டு அடிப்பாகத்தில் விட்டுட்டு அப்படியே பின்னாடி எடுத்து பின்னு தான் குத்த போகிறேன். நீங்கள் வேணுன்னா இந்த நாட்டு கயிறுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வேணால் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் ஏன் பின்னு குத்துறேன்னா, நான் சொன்னல மீனாட்சி அம்மனுக்கு வந்து இடை வந்து ரொம்ப மெல்லிதான் இருக்கும், நாட்டு போட்டனா கூட அவ்வளோ அழகாக இருக்காது, பின்னுனா அந்த சைஸுக்கு ஏற்றது மாதிரி நான் குத்திடுவேன். பின்னு குத்தும்போது பார்த்து கவனமாக குத்துங்க, சாமி சிலையில் குத்திடாத அளவுக்கு அழகாக போட்டு நம்ம குத்துனதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணி விட்டுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் வந்து இதை ட்ரெஸ் செஞ்சு நம்ம பண்ணால் போதுமானது, அவ்வளோதான். பதும மாதிரி அழகாக அம்சமாக எதுவுமே போடலை பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸே வந்து அவ்வளோ அழகு தராங்க அம்மாவுக்கு. இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப ஆவலோடு இருந்த இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தாச்சு, இந்த ட்ரெஸ்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நல்ல நம்ம பெண் பிள்ளைங்களுக்கு நல்ல பெரிய ஃப்ராக் போட்டு அழகு பார்ப்போம்ல அந்த மாதிரி மாடலில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம அதை தான் நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதற்கான பலன் கிடைக்கும்போது நம்ம மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல, அதுதான் பாருங்கள் சூப்பராக வந்து அழகாக ரெடி ஆகிட்டாங்க மீனாட்சி தாயார். அன்னபூர்ணி அம்மன் சிலைக்கு எங்கள் வீட்டில் இருக்க அன்னபூர்ணி சிலை வந்து இந்த வடிவில் இருக்கும், 2 கைக்கும் நடுவில் இந்த கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த கேப் இருக்கும், அந்த கேப்புக்குள்ளே விட்டு நான் இந்த பக்கமாக எடுத்தது மாதிரி சொருகி பின் போட்டு குத்திடுவேன். ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் அழகாக பின் பண்ணிக்கலாம். இது சைஸும் கூட ரொம்ப சின்ன சிலைகள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது ஏற்றது போல் நீங்கள் அளவு எடுத்து நீங்கள் வந்து தச்சுக்கோங்க. ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்கல்ல, சூப்பராக இருக்குது. நம்ம வாரத்தில் ஒரு நாள் பூஜை பண்ணுவோம், மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இந்த அழகாக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்த்துக்கலாம்.
இந்த ரஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரஸ்ஸோடவே அப்படியே அம்மாவை விட்டுட்டேன். முகம் பாருங்கள், எவ்வளோ சிரித்த முகம். இந்த ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்குன்னு நான் ஒரு பெட்டி வச்சுருப்பேங்க. கண்டபடி ஏதோ ஒரு கவரில் அந்த மாதிரிலாம் போட்டுறக்கூடாது இல்லை, அதனால தான் இதெல்லாம் ஏற்கனவே எப்பயோ தச்ச ட்ரெஸ் இதெல்லாம். அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது பாபாவுக்கு தச்ச ட்ரெஸ்ஸு. இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த பெட்டியை சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சைக்கருப்புறம் சேர்த்துட்டு இந்த துணி எல்லாத்தையும் அதில் வச்சு எப்பவும் போல் எடுத்து ஒரு இடம் வச்சுருவேன். தேவைப்படும் போது மட்டும் எடுப்பேன். ஏன்னா கண்டபடி இதை நம்ம எங்கேயோ தூக்கி போட்டுறக்கூடாது, அதே சமயம் ஒரு கவர்லலாம் போட்டு வைக்கக்கூடாது. அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக பச்சைக்கருப்புறம் போட்டு நான் மூடி போட்டு வச்சுருவேன். அப்போ அந்த ட்ரெஸ் எடுக்கும்போதெலாம் அந்த நறுமணம் நல்லாயிருக்கும். அதற்காக தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க, பாபாவே பாபான்ற பாபாவுக்கு ட்ரெஸ்ஸு தைச்சி போடலையே அப்படின்னு தானே. எனக்குமே கூட கொஞ்சம் ஆசை வந்ததுன்னு ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சேன். ஆனால் எனக்கு பாபா ஆசீர்வாதம் பண்ணுற அந்த கையை மறைக்கிற மாதிரி இருந்ததுனால எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாபாவை பார்க்கறதுக்கு எனக்கு மனமே இல்லை. அதனால் சரின்னு நான் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இந்த ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சேன். தைச்சி உங்களுக்காக நான் போட்டு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் எனக்கு என்னமோ பாபாவை அப்படியே பார்த்து அவரோட அழகை நான் ரசிக்கணும். எனக்கு இப்படி இருந்தால் தான் பாபாவோட உருவம் வந்து பிடிக்கும். அதனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி, அதாவது வாரத்தில் ஒரு நாள் புது புது ட்ரெஸ் வாங்கி பாபாவுக்கு போட்டு அழகு பார்ப்பீங்க, பாபாவை வந்து இந்த ட்ரெஸ் போடலாமா அந்த தலைப்பாகை வைக்கலாமான்னு அழகு பார்ப்பீங்க. உங்களுக்கெலாம் வந்து அப்படி பிடிச்சிருக்குன்னா தாராளமாக செய்யுங்க, அது உங்களுடைய விருப்பம். எனக்கு வந்து பாபாவை இப்படி சிலை ரூபத்தில் பார்த்து வழிபாடு செய்கிறது தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெகிழ்வாக இருந்துச்சு. அதனால் எங்கள் வீட்டில் அப்படி வச்சு வழிபாடு செய்கிறேன். உங்களுக்கும் வந்து பாபாவுடைய ட்ரெஸ்ஸு வந்து தைக்கிறது எப்படின்னு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் இவ்வளோ நேரம் லென்த்தாகவே வந்துருச்சு, சாரி. இருந்தாலும் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடிக்கடி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.